தென் அப்படியே பண்ணைக்கு பேக்கில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ரீடிங் பண்ணுற ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க தெரியுதா? ஸோ இந்த இடம் ஃபுல்லாமே வந்து ப்ரீடிங்காக மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு டேங்க்லேயும் வந்து தனித்தனியாக ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு ப்ரீடிங்காக வச்சுருக்காங்க. அண்டு நம்ம வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த ஜப்பானில் வந்து ஒரு ஃபிஷ் இருக்குல்ல காய் ஃபிஷ், ஸோ அந்த ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே வந்து ப்ரீடிங்காக வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து சேல்ஸுக்கு வந்து தரமாட்டாங்களாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரியுமே சொல்லியிருந்தாங்க, அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த மீனை தான் வச்சு சாமியை வந்து கும்பிடுவாங்களாம். ஸோ அதுக்கு தான் இந்த கோய் ஃபிஷ்ஷை வந்து ஜப்பானில் சாமியாக கும்பிட்றாங்க. ஜப்பானில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல, அவங்க மீசை வந்து ஒரு மாதிரியாக நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த காய் ஃபிஷ்க்கு வந்து மீசை வந்து அதே மாதிரி இருக்குமா, அதனால தான் ஜப்பானில் வந்து இதை வந்து சாமியை வந்து கும்பிட்றாங்களாம். நம்மளுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம்ல, ஃபுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, அந்தமாதிரி ஃபிஷ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றி பார்ப்போம். இது பேர் வந்து ஜாப்பனீஸ் கோயின் பேர். 5 இயர்ஸ், 30 இயர்ஸ் வரும், சில இது 60 இயர்ஸ், 70 இயர்ஸ்னு கூட வரும். இது ஆரிஜின் வந்து சைனா ஜப்பான் தான். சைனீஸ்லாம் இதை தான் சாமியாக கும்பிட்றாங்க, ஏன்னா அவங்களோட அவங்க அப்பா அம்மா அவங்களோட மூதாதையர்லாம் இந்த நம்மளுக்கு மீசை இருக்கிற மாதிரி அதுக்கும் மீசை இருக்கிறனால இவங்க தான் நம்மளோட மூதாதையர் நினச்சி இவங்க தான் சாமியாக கும்பிட்றாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா பெரிய பெரிய ஆஃபீஸ் எல்லாத்தையும் என்ட்ரன்ஸ்லேயும் இந்த மீன் தான் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து ஜுவல் ஃபிஷ்ஷு, இதுவுமே சிக்லெட்ஸ் வெரைட்டி தான். இது நல்லா குரூப் ப்ரீடிங்கு, ஃபுல்லாக யார் போட்டாலும் எப்படினாலும் ஈஸியாக ப்ரீட் ஆகிருது. போட்டுனா ஒரு குட்டிக்கு 500 குட்டி வரும், ஒரு மீனுக்குவா ஒரு பேருக்கே 500 வந்துடும். ரொம்ப ஸ்பீடாக ப்ரீட் ஆகும். இப்போ வெளி வீட்டில் போகிறாங்க, அவங்களுக்கு ப்ரீடிங் வருமா? வரும், கண்டிப்பாக வரும். இல்லை வேறு எதுவும் தனியாக அதுக்குன்னு ஃபுட்டு அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி? இந்த இது வந்து ரொம்ப வைல்டு, இது எப்படி போட்டாலும் ப்ரீட் ஆயிரும். எல்லாமே கார்னிவோரஸ் தான், எல்லாமே சிக்லெட்ஸ் வெரைட்டி வரசங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி இப்போ இருக்கும், பின்னாடி ரீடிங் பண்ணுற ஃபிஷ் எல்லாம் பின்னாடி வச்சுருக்காங்க. இது வந்து ஆஸ்கர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிளேட் இருக்கும், பிளேட்டில் தான் முட்டை வைக்கும். பிளேட்டில் தான் முட்டை வைக்கும். ஓ, இந்த கீழே தட்டு வச்சுருக்கீங்களா? அதுவா? ஓகே ஓகே, முட்டை தான் எல்லாம் எல்லாம் முட்டை வச்சு தான் பிடிக்கும். ஸோ கீழே தண்ணியில் வந்து ஒரு பிளேட் இருக்குது தெரியுதா, அங்கே தான் வந்து இந்த ஃபிஷ் எல்லாமே முட்டை வைக்குமா. ஸோ அதில் தான் வந்து பொறுக்கி தான். வேறு ஒன்று ப்ரீடிங்கு. இது ப்ரைஸ் எவ்வளோ போகிறாங்க? இது 1,000-3,000-4,000. அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ளோரான். ஸோ கலர் கலராக இப்போ தான் நான் பார்க்குறேன், எப்பயுமே ஒரு க்ரே கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன். இது நிறைய கலரில் இருக்குது உங்களுக்கு ஃப்ளோரான். அது இது வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 3,000-4,000 சொல்கிறாங்க. இதில் இருக்க ஃபுல்லாக ஃப்ளோராக தான் ப்ரோ? எல்லாமே ஃப்ளோரா. இதுவுமே முட்டை தான் வைக்குமா? ஆமாம், முட்டை வச்சுக்கோங்க. இந்த ரெட்டு வந்து கோல்டன் ட்ரைமேக்ஸ். இது ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. ஆக்டோபஸ்லாம் வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை. ஸோ இந்த ஃபிஷ்ஷு தெரியுது ஆஸ்கர் ஃபிஷ்ஷு, கீழே வந்து முட்டை பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மீன் வந்து வந்தீங்க அப்படின்னா கை எதுவும் விட்டுறாதீங்க, அக்ரெசிவாக இருக்குமா ரொம்ப. கையை விட்டீங்க அப்படின்னா கையை துண்ணோடு எடுத்துருமா. ஸோ வந்தீங்க அப்படின்னா கையை யாரும் விடாதீங்க. கீழே வந்து முட்டை வச்சுருக்கு இந்த ஃபிஷ்ஷு. இது பேர் வந்து ஏஞ்சலு. இது இந்த தொட்டியில் ஃபுல்லாக போட்டிருக்கிறது வந்து மொத்தமாக போட்டிருக்கனால இது இந்த பேரண்ட்ஸ்க்காண்டி விட்டுருக்கோம், இல்லாட்டி நம்ம ஒரு பேர் ரெண்டு பேர் தான் கண்ணாடி தொட்டியில் போட முடியும். இது அந்த அந்த ஒரு பிளேட் வச்சுருக்கோம் பாருங்க, இது எல்லாமே பேர் பேராக அதில் போய் முட்டை வைக்கணும்னா அதில் போய் வச்சுருவோம். கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கோம். ஆமாம், சைடில் வச்சுருக்கோம் பாருங்க, சைடில் வச்சுருக்க எல்லாம் அந்த பிளேட் முட்டை வச்சுருச்சுன்னா ஒரு அன்றைக்கே நாங்கள் எடுத்துருவோம், எடுத்து அதை தனியாக வச்சுருவோம். அது ஒன்றும் அது செட் ஆகிக்கிறோம். இது வந்து சிக்லெட்ஸு, சிக்லெட்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஒரு 50-60 வெரைட்டி இருக்கு நம்மகிட்ட. இது இந்த ஃபிஷ் எல்லாம் போட்டோம்னா நம்ம கோல்டெல்லாம் போட முடியாது, இது வெறும் கடிக்கிற ஐட்டம், அதனால் கடிக்கிற வெரைட்டியாக தான் போட முடியும். இந்த வெரைட்டியில் மேலுக்கு மட்டும்தான் கலர் வரும், ஃபீமேலுக்கு கலர் வராது. இது வந்து மேல் சிக்லெட்ஸ் எந்த ஒரு இது எல்லாமே மலாவி, மலாவி ரிவர் இருக்குல்ல அங்கேருந்து வர்றது, ஆப்பிரிக்கா தான். இதில் வந்து வாயில் தான் முட்டை வச்சுருக்கோம். முட்டை இருக்குமோ? ஆமாம்,
நம்ம நரவணா முட்டை மாதிரி வச்சிருக்கோம். என்ன வந்து நரவணா முட்டை மாதிரி ஆரஞ்சு கலர்ல வச்சிருக்கோம். ஆமா இந்த குட்டி இருக்கு பாருங்க. தெரியுதா வாய்க்குள்ள முட்டை இருக்கு? ஆமா குட்டி குட்டி குட்டியே இருக்கா? சின்னது. ஆமா ஆமா உள்ள இருக்கு. ஒரு ஒரு 50 100 கொடுக்கும் வாய்க்குள்ள. ஆமா 200 பெருசுனா 500. இந்த இப்போ இங்கே நம்ம பேரண்ட் எடுக்கணும்னா 500. இந்த பா இது முட்டை. இந்த வெரைட்டியில் தான் நம்ம கடலுக்குள்ள எவ்வளோ கலவா மீன் இருக்கும் அந்த மாதிரி இதில் எதிர்பார்க்கலாம். எல்லாமே நல்ல கலர்ஃபுல் ஃபிஷஸாக இருக்கும். இதெல்லாம் மேலு கலர் இருந்த மேலு. ஆமாம் இந்த பாருங்க இது வீனஸ். வீனஸா? வீனஸ்னு பேர். இது வந்து மேல். ஃபீமேல் வந்து இப்படி தான் இருக்கும். கலர் வராது, அந்த ப்ளூ ஷேடு வராது. இது பிரைஸ் எவ்வளவு? இது 1500 வரும். இந்த சைஸ் இது கூட வேற எதுவும் போடக்கூடாது. ஆ இந்த மாதிரி வெரைட்டியாக 50 வெரைட்டி இருக்குது, இந்த மாதிரியாக போட்டுக்கலாம். எல்லாமே வாயில் தான் முட்டை வச்சுருக்கோம். சிக்கெட்ஸ்ண்ணா? இதெல்லாம் சிக்கெட்ஸ் தான். இது பேர் ரெட் டாப். இது மேலு. இதுதான் பீகாக். நல்லா இருக்குதா? சம கலப்பில் இருக்கு. எல்லாமே இது எல்லாமே சிக்லெட்ஸ் ஆகிட்டு தான். இது ப்ரைஸ்? இது எல்லாமே 500 700 1000 அந்த மாதிரி வரும். இது நல்லா தண்ணியா உப்பு தண்ணி? எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் தான். ஃப்ரெஷ் வாட்டர் தானா? இல்லை வளர்க்குறது எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் தான். ஏத்திங்களா? ம். இப்போ மற்ற ஃபிஷ் அந்த கோல்டு ஃபிஷ் அதெல்லாம் சால்ட் வாட்டர் வளர்க்குறாங்க. ஆ அதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் தான். இது கிரீன் டெரர்னு பேர். ஃப்ளவர் ஆன் மாதிரியே ஹெட் வரும். இது சிக்லெட்ஸ் வெரைட்டி சொல்லுங்களா? இது மேல். இந்த சைஸு 3000 வரும். ஃப்ளவர் ஆன் மாதிரி ஹெம் ஹம்ப் வரும் மேல். இது இது தனியாக அப்படி தான் வளர்க்கணுமோ? இது எல்லாம் சிக்லெட்ஸ் தான். நான் அவங்க சொல்லல அந்த 50 50 ரேட்டு அது இது ஒன்று எல்லாம் சேர்த்து தான். எல்லாம் ஒன்றா பண்ணலாம். போட்டு நல்லா ஹைடிங் ப்ளேஸ் மட்டும் நிறையா வச்சுக்கணும். ஹைடிங் ப்ளேஸும் ஏதாவது சண்டை போட்டுச்சுன்னா உள்ளே போய் உடஞ்சிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் ஏதாச்சும் உடம்புல அடிபட்டிருந்தா கூட கொஞ்ச நாள் 2 3 நாள் உள்ளே போயிருந்துக்கிட்டு சரியானா திருப்பி எல்லாம் வந்துடும். இது சின்ன குட்டி, அதோட குட்டி எல்லாம் சின்ன குட்டி. ஓ இவ்வளோ குட்டியாக இருக்கு. அதுவே முட்டை வச்சு அதுவே பறிச்சிடும். இந்த வாயில் வச்சு வாயில் இது முட்டை தான் வைக்கும். முட்டை ஃபீமேல் இவ்வளோ பெருசு வராது, சின்ன சைஸாக தான் வரும்.
ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோலாம் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்களா. ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க, அண்ட் பின்னாடி வந்து ப்ரீடிங் பண்ணுற ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துருந்தோம்ல. அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களே, அண்ட் ஃப்ளோரான அரவணா வந்து இங்கே நல்லா போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அந்த சிக்லெட் ஃபிஷ்ஷெலாம் வந்து இங்கே தான் வந்து நான் பார்த்தேன், ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் வந்து இந்த பீகாக் அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கிட்டு போங்க. அந்த பீகாக் அப்படின்ற அந்த சிக்லெட் ஃபிஷ் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இவங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடம் வந்து உங்கள் பசங்களுக்கு கூட்டிகிட்டு வரது வந்து ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கும், சின்ன பசங்களை வந்து ரொம்பவே பிடிக்கும். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அவ்வளோ வெரைட்டியாக இருக்குங்க. இந்த ஃபார்ம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரையில் வந்து நீங்கள் அழகர்கோவில் போகிறீங்க அப்படின்னா கடைச்ச நேந்தல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லெஃப்ட் எடுக்கணும் அழகர்கோவில் போகிற ரோட்டில். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஃபார்ம் இருக்குது. கண்டிப்பாக வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ பெட்ஸை பற்றி அவங்களுமே தெரிஞ்சுக்கிடும். நிறையா வந்து சொல்லியிருந்தாங்களா, அமேசான்லேருந்து ஃபிஷ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரோம், இங்கே வந்து ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அண்ட் சொன்ன மாதிரியே வந்து வெரைட்டி வெரைட்டியாக ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவில், வீடியோ நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன், பாய். தென் இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு ஃபிஷ் வளர்க்குறது மட்டும் இல்லை, பக்கத்துலேயே வந்து டேங்க்குமே வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதாவது கஸ்டமைஸ்டு டேங்க் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வந்து தேவைப்படுதோ உங்களுக்கு வந்து செஞ்சு தருவாங்க போலாம்.